ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பெஸ்ட் தமிழ் டுடோரியல். நான் உங்கள் பாபு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறீங்க. அதோடய அப்டேட்ஸ் வர வர பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மொபைல் டேட்டா வந்து எடுத்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் ஆகுது. அதை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா, அது எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி மேலே இருக்கிற மூணு லைனை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் ஆப்ஷன்ஸ் வரும். அதில் வந்து கீழே வந்து செட்டிங்ஸ் அப்படின்னு போங்க. அந்த செட்டிங்ஸில் பாருங்கள், ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ் அப்படின்றது பார்த்தீங்களா, அது வந்து அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து டூ நாட் ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனில் இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகாது. நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற ஆப் மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அல்லது வந்து ஒரு ஆப் வந்து அப்கிரேட் ஆக ஆக உங்களுக்கு எத்தனை ஆப்பை நீங்கள் வந்து மொபைல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறீங்களோ அத்தனை ஆப்பும் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேவையில்லாமல் உங்களுக்கு மொபைல் டேட்டாஸ் வந்து வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து இதை நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கிறது பெட்டர். உங்களுக்கு வேணுங்கிறப்ப நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி இதை நீங்கள் ஆனில் வச்சுருந்தீங்கன்னா, மொபைலில் வந்து ஏகப்பட்ட ஆப் வச்சுருந்தீங்கன்னா எல்லா ஆப்புமே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். அதனால் தேவையில்லாமல் டேட்டாஸ் தான் வேஸ்ட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோட உங்களையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.